نحمده ونصلي على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم على بطة نغرت نوم نيجرت أن بدر ما هي الله من بيرال تونغ غرين من آية محمد الرسول الله صلى الله عليه وسلم أبرغلين ميدوم நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற சஹாபாக்களினுடைய பொற்காலத்திலே வாழ்ந்த புனிதமானவர்களினுடைய வரலாறுகளின் வரிசையில் இன்றைய முப்பத்தி ஒன்பதாவது வரலாறு அண்ணல் நபி சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களின் அன்புக்குரிய திரு பெயரர் ஹசன் ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களுடையதாகும் இந்த உலகத்தில் அறிவின் தலைவாயில் என்று அறியப்பட்ட வீரத்தின் விளைநிலம் ஹஜரத் அலி ரதி அன்ஹு அவர்கள் தந்தை பெண்களின் தலைவி என்று மகுடம் சூட்டப்படுகிற அன்னலாரின் ஈரல் குலை துண்டு ஃபாத்திமா ரதியுல்லாஹுத் தாலா அன்ஹா அவர்கள்தான் தாய் விண்ணும் மண்ணும் போற்றுகிற இந்த அற்புதமான தம்பதிக்கு பிறந்த மூத்த மகன் ஹசரத் ஹசன் ரதியல்லாஹுத் தால அன்குவர்கள் இஸ்லாமிய உலகத்தினுடைய வரலாற்று ஆளுமைகளில் மறக்க முடியாத வரலாற்று ஆதிக்கம் இவர்களுக்கு உண்டு ஹதரத் ஹசன் ரதி அல்லாஹூத் ஆலா அவர்கள் ஹிஜிரி மூணு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் மதீனாவிற்கு போன மூணாவது ஆண்டு ஃபாத்திமா ரதி அல்லாஹூத் ஆலா அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்தார்கள் ஹசன் ரதி அல்லாஹு அவர்களை நபிகள் சல்லல்லாஹு அலிகு வசல்லத்திற்கு பேரானந்தம் காரணம் அவர்களுக்கு பிறந்தவர்களிலும் ஆண் மக்கள் யாரும் நீண்ட ஆயுள் வரை நிலைத்திருக்கவில்லை எல்லாம் குழந்தையிலும் பாலக பருவத்திலும் பதின் பருவத்திற்கு முன்பேயும் வஃபாத்தாகிவிட்டார்கள் அவர்களுடைய மக்களில் ஜைனபிரதியல்லாகோ அன்கா ருக்கையா ரதியல்லாகோ அன்கா ரதி ரதியல்லாகோ அன்ஹா இந்த மூன்று பெண்மக்களுக்கும் சிலருக்கு பிறக்கவில்லை சிலருக்கு பிறந்து நிற்கவில்லை எனவே ஆண் குழந்தைகளை சல்லல்லாஹு அலிக வசல்லம் உடைய வாரிசாக பெற்றெடுத்து தருகிற அந்த குடும்பத்தினுடைய வாரிசாக பெற்றெடுத்து தந்தவர்கள் ஃபாத்திமா ரதி அன்ஹா தாங்க முடியாத சந்தோஷம் காரணம் சுமார் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தைந்து வயதில் அப்போதுதான் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களுக்கு லேசாக நரைக்க துவங்கி இருந்த நேரம் ஒரு ஆண் மகவு ஒன்று குடும்பத்தின் குள கொழுந்தாய் பிறந்திருப்பதில் பேருவகை கொண்டார்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் பிறந்த செய்தி சொல்லப்பட்டவுடன் வேகமாக பாத்திமாரதியல்லாஹூ அன்காவை நோக்கி விரையும் நாயகத்தின் வார்த்தைகளில் ஐந இபினி ஐந இபினி எங்கே எம் மக எங்கே எம் மக என்று கேட்டுக்கொண்டே போனதாக நாம் ஹதீசுகளில் வார்த்தையை பார்க்கிறோம் என்னுடைய பேரன் எங்கே என்று கேட்டு கொண்டு போகவில்லை என் மகன் எங்கே என்றார்கள் ஆண் வாரிசாக கிட்டத்தட்ட ஹசன் ரதி அல்லாஹு அணுகுவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் கருதினார்கள் உள்ளே போனவுடன் என்ன பெயர் வைத்தீர்கள் என்று கேட்டார்கள் மா அஸ்மை துமுஹு காடு ஹர்பன் அலிரதியல்லாகு அணுகுவின் விருப்ப பிரகாரம் அறியாமை காலத்தில் பிரபலமாக இருந்த ஹர்ப் என்று பெயர் வைத்தார்கள் சண்டை சண்டைக்காரன் என்றெல்லாம் பொருள்படுகிற போர்க்களங்களின் மீது ஆர்வமும் வீரத்தினுடைய செறிவும் தன் பிள்ளைக்கு இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ என்னவோ அப்படி பெயர் சூட்டிய உடன் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் உள்ளே போய் இவர் ஹர்பு அல்ல இவர் சண்டையும் அல்ல போரும் அல்ல இவர் ஹசன் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் அழகியவர் என்கிற பொருளுக்கு உட்பட்ட அந்த பெயரை சூட்டி அழகு பார்த்தார்கள் மட்டுமல்ல ஒரு குழந்தைக்கு அகீகா தருகிற பொறுப்பு தந்தையுடையது ஆனால் தந்தை தர விடவில்லை நபிகள் சல்ல அல்லாஹூ அலிகு வசல்லம் தாங்களாகவே ஹதரத் அலி ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்களுக்கு ஹசன் ரதி அல்லாஹு தாலா அன்கு அவர்களுக்கு அகீகா கொடுத்தார்கள் ஒரு சில அறிவிப்புகளின்படி ஹசன் ரதி அல்லாஹு அன்கு பிறந்தவுடன் வலது காதில் வாங்கும் இடது காதில் இகாமத்தும் சொல்லப்பட்டது அகீகா என்றைக்கு இந்த குழந்தைக்கு கொடுத்தார்களோ இதை எழுதுகிற முஹத்தீசின்கள் சில பேர் இந்த விஷயத்தையும் குறித்து தருகிறார்கள் இந்த ஹசன் ரதியல்லாஹு அன்குவின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் சொல்லாமல் சொன்ன செய்தி அது என்று குறித்து தருகிறார்கள் இனி ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அன்னலம் பெருமான் சல்லல்லாஹூ அலிகி வசல்லத்தின் மடியில் அவர்களின் தோளில் அவர்களின் வீட்டில் அவர்களோடு வெளியில் என்றெல்லாம் பல்வேறு விதமான தொடர்புகள் அசன் ரதியல்லாஹு அன்குவுக்கு இருந்தது பெருமானார் செல்லல்லாஹு அலிகு வசல்லத்தினுடைய பரம்பரை குளம் செழிக்க வந்த இந்த இந்த குழந்தையை நாயகம் செல்லல்லாஹு அலிகு வசல்லம் மிகவும் நேசித்தார்கள் நாம் கிதாபுகளின் வழியாக ஹதீசுகளின் வழியாக வளம் வரலாம் வரலாற்று நூல்களின் செய்திகளுக்கு பின்னாலே சொல்லுவோம் முதலில் புகாரி ஷரீஃபில் எங்கெல்லாம் இவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் இவர்களை பற்றி என்ன செய்தியெல்லாம் வருகிறது என்று உங்கள் கவனத்திற்கு நான் முதலில் தருகிறேன் புகாரியில பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் அனுசரதி அல்லாஹு அன்கு அறிவிக்கிறார்கள் நபிகள் செல்லல்லாகோ அலிக வசல்லம் அவர்களை போல உலகத்தில் சில பேர் அப்போதும் பிற்காலத்திலும் வந்தாலும் ஹசன் ரதியல்லாஹு அணுகுவை போல நாயகத்திற்கு உருவ ஒற்றுமை வேற யாருக்கும் கிடையாது அதாவது அச்சு அசலாக நபிசல்லாஹூ அலிகி வசல்லத்தை அவர்களை வார்த்தெடுத்தது போல ஒரு உருவ அமைப்பு நபிகள் சல்லல்லாஹு அலிகி வசல்லத்தினுடைய குழந்தை உருவத்தை ஹசன் அல்லாஹு அணுகுவ வடிவத்திலே பார்க்கலாம் இதே புகாரியில் இன்னொரு அறிவிப்பு ஹசரத் குபார் ரதி அல்லாஹு தாலா அன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதில் வருகிறது அபூபக்கரதியல்லான் அன்பு ஒரு நாள் அசரு தொழுதார்கள் அசரு தொழுகை முடிந்ததற்கு பிறகு அவர்களும் அலிரதியல்லா அவர்களும் ரெண்டு பேரும் மதீனாவின் தெருக்களில் நடந்து வந்தார்கள் அப்போது சிறுவராக இருந்த ஹசன் ரதியல்லாகும் அன்பு சிறுவர்களோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தார் விளையாடி கொண்டிருக்கிற ஹசன் ரதியல்லாகு அன்பு குழந்தையா விளையாடும் போது அப்படியே தூக்கி அபூபக்கரதியல்லாக அன்பு தோளிலே வைத்து கொண்டார்கள் தோளிலே ஹசன் ரதி அல்லாஹு அன்குவை வைத்து கொண்டு சொன்னார்கள் பி அபி எனது தந்தை உனக்கு அர்ப்பணமாகட்டும் ஷபீஹும் பின் பி ஷபி அலியின் இவர் அச்சு அசலாக ரசூலுல்லாவை போல் இருக்கிறார் அல்லாஹு அன்குவை போல இல்லை என்று சிரித்து கொண்டே அபுவக்க அன்கு தோளில் குழந்தையை ஹசன் ரதி அன்குவை அணுகுவை வைத்துக்கொண்டு சொல்ல ஓ அலியுன் அலி அங்கே சிரித்து கொண்டு இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார் என்று புகாரி ஷரீஃபில் இவர்களை பற்றிய செய்தி வருகிறது அதே புகாரி ஷரீஃபின் இன்னொரு அறிவிப்பு ஹதரத் அபு பக்ரா ரஜி அல்லாஹு தாலா அன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லு வசல்லமை மெம்பரில் அமர்ந்திருக்கும் போது பார்த்திருக்கிறேன் மெம்பரில் ஹொத்துபா கொடுக்கிற இடம் மெம்பரிலே பக்கத்திலே அசன்டதியல்லாகோ அன்குவை பக்கத்தில் வைத்து கொண்டு ஹொத்துபா ஓதுவார்கள் ஒரு தடவை பேரக்குழந்தையை பார்ப்பார்கள் ஒரு தடவை மக்களை பார்ப்பார்கள் இப்படி நபிசல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்களோடு மெம்பரிலே இருந்து கொண்ட நாயகம் சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் இந்நபி ஹாதா சையீதுன் என்னுடைய இந்த மகன் வருங்காலத்திலே இவர் தலைவர் இக்குழந்தையின் மூலம் இந்த தலைமைத்துவத்திற்கு தகுதியாக இருக்கிற இந்த தனையர் மூலம் இஸ்லாமியர்களின் மிகப்பெரிய இரண்டு பார்ட்டிகளுக்கிடையில் அல்லாஹ் இவரை வைத்து சமாதானம் செய்வான் நீங்கள் இந்த வார்த்தையை கவனித்தும் குறித்தும் கொள்ள வேண்டும் வருங்காலத்தில் ஏற்படுகிற மிகப்பெரிய இரண்டு பார்ட்டிகளுக்கு இடையில் சுலுஹ் என்கிற சமாதான தூதாக ஹசரத் ஹசன் ரதி அல்லாஹு அன்பு செயல்படுவார்கள் என்பது புகாரி ஷெரீஃபில் வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு நீ புகாரிக்கு அடுத்து முஸ்லீம் ஷெரீஃபில் சில அறிவிப்புகள் கிடைக்கிறது பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு போர்வையை போர்த்தியவர்களாக உட்கார்ந்திருந்த போது ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹூ ரெண்டு பேரும் வந்தார்கள் போர்வைக்குள்ளே புகுந்து கொண்டார்கள் பின்னாலே அவர்களின் தாய் பாத்திமாரதி அல்லாஹு அன்கா அவர்களும் போர்வைக்குள்ளே போத்து கொண்டார்கள் அதற்கு பிறகு அலிரதி அல்லாஹு அன்கு ரசூலின் மருமகனார் மட்டுமல்ல சல்லல்லாஹு அலிகு வசல்லத்தின் வளர்ப்பு தந்தை ஒரு வகையில் சகோதரர் அவர்களும் ஒரு போர்வைக்குள் இந்த குடும்பம் போர்வைக்குள்ளே ஐக்கியமானதற்கு பிறகு சல்ல அல்லாஹூ அலிஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த அறிவிப்பை நமக்கு அறிவித்து தருவது ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்கா முஸ்லீம் ஷெரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹு மஹா உலா இலி யா அல்லாஹ் இவர்கள் எனது குடும்பத்தினர் அஹ்பைத் என்று சொல்லுகிறோமே இவர்கள் எனது குடும்பத்தினர் அலி முஹம்மது யா அல்லா நீ முகமது சல்லாஹலி செல்லமுடைய என்னுடைய இந்த குடும்பத்தின் மீது நீ அருள் புரிவாயாக என்று நபிசல்லாஹு அலிக வசல்லம் துவா செய்த இந்த நபி மொழி முஸ்லீம் ஷெரீஃபிலே பதிவாக இருக்கிறது ஹதர்த் ஆயிஷா ரதி அல்லாஹூ அறிவிக்கிறார்கள் இதே முஸ்லீமிலும் புகாரியிலும் ரெண்டிலும் இடம்பெற்றிருக்கிற இன்னொரு பிரபலமான அறிவிப்பு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சல்லல்லாஹு அல்லாஹு அலிக வசல்லம் ஹசன் ரதி அல்லாஹு அன்குவை கையில் வைத்து கொண்டு அவர்கள் குழந்தையாக இருந்த போது அல்லாஹும இன்னி ஒஹை புகு யார்லாம் நான் இந்த குழந்தையை மஹப்பத்து வைக்கிறேன் பிரியம் வைக்கிறேன் நேசிக்கிறேன் ல்லாம் இந்த குழந்தைய நீயும் நேசிக்கணும் யாரெல்லாம் இந்த அசண்டதியெல்லாக நேசிக்கிறாங்களோ பிரியம் வைக்கிறாங்களோ யாரெல்லாம் அவங்கள நீயும் பிரியப்படணும் என்று ஹதரத்து சல்லல்லாஹு அலிக செல்லம் செய்த துஆ முஸ்லீமில் அதில் தபு ஹுரேர ரதியல்லாஹு அன்குவின் வழியாக பதிவாகியிருக்கிறது இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதுகிற முஸ்லீம் ஷெரீஃபினுடைய விரிவுரையாளர் அல்லாமா நவீர் அஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் ஹதீஸில் எழுதுகிறார்கள் ஒஃபீக் ஹிஸ் பில் ஹசன் ஹசன் ரதியல்லாஹு அன்குவை இந்த உம்மத்தில் எல்லோரும் பிரியப்பட வேண்டும் என்பதற்கு இந்த நபிமொழி ஆதாரம் என்று குறித்து தருகிறார்கள் அல்லாமா நௌவீர் அஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் இதை தாண்டி புகாரி முஸ்லிமை தாண்டி வருகிற போது சகீகான ஆறு கிரந்தங்களில் திருமதியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு அறிவிப்பும் நம் கவனத்திற்குரியது ஒரு தடவை ஒரு மலக்கு வந்து செய்தி சொல்லிவிட்டு போகிறார் ஏதோ ஒரு செய்தி பக்கத்தில் இருந்தவர்கள் உதய்பா அல்லாஹ் அணுகும் நாயகம் சல்லா அல்லிசல்லம் கேட்டார்கள் யா உதைஃபா அதிரி மன் ஹாதா உதய்பாவே வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா அவர் என்ன எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியுமா பிறகு உதய் பாரதி அல்லாகு சொன்னார்கள் இவர் ஒரு மலக்கு சல்லல்லாஹு அலிக வசல்லமினுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு ஹசன் பிறந்த செய்தி பின்னில இருக்கிற எல்லா மலக்குகளுக்கும் தெரிய வந்தபோது அக்குழந்தைக்கு ஒரு மரியாதை அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் மாணவர்களிடம் இருப்பதை தெரிந்து கொண்ட ஒரு மலக்கு போய் அல்லாஹுவிடத்தில் அனுமதி கேட்கிறார் நான் சுப செய்தி ஏதாவது சொல்ல வேண்டும் நான் போகிறேன் இதுவரை பூமிக்கு இறங்காத அந்த மலக்கை அல்ல அனுப்பி வைத்து ரெண்டு செய்தி சொல்லி அனுப்புகிறான் வந்த மலக்கு ரெண்டு செய்தி சொன்னார் ஒன்று ஃபாத்திமா ரதியல்லாஹு தாலா அன்காதான் சுவனத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தலைவி சகிதத்து நிசா இகலில் ஜென்னா ரெண்டாவது செய்தி ஹசன் உசைன் ரதியல்லாஹு அன்கு ரெண்டு பேர் தான் சுவனத்தில் உள்ள வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர் இந்த ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு தலைமைத்துவத்தை அல்லா தந்திருக்கிறான் இதை சொல்றதுக்கு நான் வந்தேன் என்று சொல்லி ஒரு மழகு சொல்லிவிட்டு போய்விட்டார் சல்லல்லாஹு அல்லாஹூ அலிகு வசல்லம் இச்செய்தியை ஹொதைஃபா ரதி அல்லாஹு தாலா அனுஹா அவர்களின் வழியாக அறிவிக்கிறார்கள் இதுவெல்லாம் ஹதீஸ் நூல்களில் கிடைக்கிற பல்வேறு செய்திகள் இல்லாமல் ஹதரத் ஹசன் ரதி அல்லாஹு தாலா அனுஹு அவர்கள் வாழ்க்கையில் ஏராளமான நற்காரியங்களை செய்து ஊரும் உலகும் போற்றும் வண்ணம் பெயர் எடுத்த பெருமானார் சல் அல்லாஹு அலிகி வசல்லத்தினுடைய பேரர் நான்கு மனைவிகள் அவருக்கு எப்போதும் இருந்திருக்கிறார்கள் நான்கு மனைவிகள் எனவே ஹசன் ரதி அல்லாஹு தால அன்கு அவர்களால் அவர்களுக்கு பதினைந்து ஆண் மக்களும் எட்டு பெண் மக்களும் இருப்பதாய் பல்வேறு அறிவிப்புகளில் இது சரியான அறிவிப்பு என்று சொல்லி அல்லாமா இப்னுல் ஜவுசி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் குறித்திருக்கிறார்கள் நிறைய குழந்தைகளோடு குடும்பம் நடத்திய ஹதரத் ஹசன் ரதி அல்லாஹு தாலான்கும் சிறந்த வாழ்க்கை அவர்கள் பின்னாட்களில் வாழ்ந்ததற்கான முதல் காரணம் அவர்கள் வளர்ந்தது அன்னலாரின் அரவணைப்பில் அன்னலாரின் தர்பியத்தில் உலகத்திற்கே ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்த நபிகள் சல்லாஹூ அலிக வசல்லத்தினுடைய வளர்ப்பிலே வளர்ந்த குழந்தையின் ஒழுக்கத்தை குறித்து கிஞ்சிற்றும் யாரும் குறை சொல்லிவிட முடியாது குழந்தையாக இருக்கிற போது இது பிரபலமாக அதிசூல்களில் இடம்பெற்றிருக்கிற செய்தி ஏதோ ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து அந்த குழந்தையாக சிறுவராக இருக்கிற போது வாயிலை போட செல்லந்தாக அழகுவ செல்லும் வாயிலே கையை விட்டு அந்த பேரித்தம்பழத்தை வெளியில் எடுத்து விட்டு கஹ் ஒரு வார்த்தை அதை ரெண்டு தடவை சொன்னார்கள் கஹ் கஹ் அதம் அன்னாலா நவுக்குல மூல சதகா வெளியில் தொப்புஹா அதை வெளியில் துப்பிரு அம்மா அலிம் த உனக்கு தெரியாதா அண்ணாலா நகு அம்வால சதகா ஜக்காத்தினுடைய பொருள்களை நாம் சாப்பிட மாட்டோம்னு உங்களுக்கு உனக்கு தெரியாதா உண்மையாகவே அவர்களுக்கு தெரியாது அவர்களில் சிறுவயது சிறுவயதுன்னு கூட சொல்ல முடியாது அது குழந்தை பருவம் பாலப்பருவம் இருந்தாலும் அந்த நேரத்தில் இதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா என்று கேட்கிற அந்த விஷயத்தை சொல்லி தருகிற அவரை தர்பியத்திலே தான் வைத்திருக்கிறேன் என்கிற செய்தியை எல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் இந்த நபிமொழியின் வழியாக சொல்லி தருகிறார்கள் எனவே வாயிற்குள்ளே ஒரு பேரித்தம் போ பழம் போவதிலே இருந்து அவர்களுடைய உணவு குடிப்பு நடை உடை பாவனை இபாதத்து எல்லாவற்றையும் கண்காணித்து சுமார் எட்டு வருட காலங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் பராமரிப்பில் பராமரிப்பிலே வளர்ந்த பிள்ளை என்பதால் ஐந்திலேயே அல்லது எட்டு வயது வரைக்கும் மிகச்சரியான வளர்ப்பிலே வந்து விட்டவர்களை எண்பது வயதானாலும் எத்தனை வயதானாலும் உலகத்தின் எந்த சூழ்நிலையையும் கெடுத்துவிட முடியாது இவர்களின் பல்வேறு வணக்க வழிபாடுகளை குறித்து பதிவு செய்கிற அல்லாமா தஹபி வரலாற்றாசிரியர் அவர்கள் பதினஞ்சு ஹஜ்ஜுகளை நடந்தே செய்திருக்கிறார்கள் மதீனாவிலிருந்து நடந்து ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் ஹசரத் ஹசன் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் ஒவ்வொரு நாளும் எந்த ஊரில் இருந்தாலும் ஃபஜ்ரு தொழுகையை முடித்துவிட்டால் சூரியன் மேலே வந்து வெளிச்சம் வெளியே வரும் வரைக்கும் அவர்களுடைய முசல்லாவிலே இருந்து அவர்கள் எழுந்து வெளியே வரமாட்டார்கள் என்பதெல்லாம் சிறு அலாமுன் நுபலாவிலே தபி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய செய்தி சஹாபாக்கள் எல்லோரிடத்திலேயும் உயர்ந்த மரியாதையை பெற்றிருந்தவர்கள் ஹதரத் ஹசன் ரதி அல்லாஹு தாலா உமர் ரதி அல்லாஹ் தந்தையோடு இவர்களை பதிரியாக கணக்கெடுத்து இவர்களுக்கு உதவி தொகையாக ஐயாயிரம் திருகத்தை கொடுத்தார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹ் அன்பு ரொம்ப சங்கை செய்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் உஸ்மான் ரதி அல்லாஹ் அன்பு கொல்லப்படுகிற அந்த அவர்களின் வீட்டை சுற்றி எதிரிகள் முற்றுகையிட்ட நாட்களில் உஸ்மான் ரதி அல்லாஹ் அன்பு மேல் தளத்தில் இருந்த போது முன்னாள் ஹசன் ரதி எல்லா அன்பு வாளை வைத்து கொண்டு உஸ்மானை கை வைக்க யார் வந்தாலும் வெட்டுவேன் என்று நின்றபோது ஹசன் ரதியல்லாக வன்குவுக்கு பயம் இல்லை உஸ்மான் ரதியல்லாக வன்குவுக்கு பயம் அன்னலாரின் வாரிசு நாஜகத்தின் பேரப்பிள்ளை அலிரதியல்லாகுவன்குவின் பிள்ளைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று நினைத்தவர்கள் உஸ்மான் ரதியல்லாகுவன்கு தங்களின் வஃபாத்திற்கு சில மணி நேரங்கள் அல்லது சில மணித்துளிகளுக்கு முன்னாலே ஹசன் ரதி எல்லா கூப்பிட்டு எல்லா பேரால் கேட்குறேன் நீங்கள் ஒரு வேலை செய்யணும் என்று கேட்டார்கள் என்னன்னு கேட்டாங்க நீங்கள் வீட்டுக்கு போகணும் இங்கே இருக்கக்கூடாது எதிரிகளோடு மோதுவதற்கு தயாராய் எனக்கு பாதுகாப்பாய் இங்கே வந்து வாள் எடுத்து நிற்கிற உங்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் அல்லாவுடைய பேரால கேட்குறேன் வீட்டுக்கு போங்க என்றவர்களை அனுப்பி வைத்ததான செய்தியையும் நாம் இபுனு கதீரிலே பார்க்கிறோம் இபுனு கதீர் அவர்கள் பிதாயா வன்னி ஹாயாவிலே இந்த செய்தியை பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம் அலிறதி அல்லாஹு அன்பு தந்தை வளர்த்திறது ரசூசெல்லாக என்றாலும் அவர்களுக்கு பின்னாலே மக்களை கண்கூட பார்த்து வளர்த்தவர்கள் அழிரதியல்லாக அணுகும் அது என்னவோ அப்படியே சந்ததி வார்த்தெடுத்தது போல அதே மாதிரி எப்பா நீ வந்து சொற்பொழிவாற்றி நான் கேட்கணும்னு ஆசையா இருக்குது என்று சொன்னார்கள் அழிரதியல்லாக அணுகும் அசண்டதி இல்லான்னு பதில் சொன்னாங்க நீங்க இருக்கிறப்ப எனக்கு பேச முடியாது நீங்கள் நான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு பேச்சு வராது இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா பெற்றோர்களுக்கு முன்னால் ஓதி கொடுத்த உஸ்தாதுக்கு முன்னாடி சமயத்தில் பேசுறதுக்கு பேச்சு வராது ஒரு வெட்கம் ஒரு பயம் ஒரு விதமான ஒரு அன்இீஸியாக நம்ம ஒரு மாதிரி நினைக்கிறோமா இல்லையா அப்போது சரின்னு சொல்லிட்டாங்க ஒரு தடவை இல்லா உத்தாலா அன்பு பள்ளிவாசலில் ஒரு இடத்துல அவங்க பார்த்தா தெரியாத இடத்துல மறைஞ்சு உட்காந்து தங்களுடைய பேச்சை கேட்டார்கள் அசண்டதி அல்லாஹு பேச்சை மிக அற்புதமான நீண்ட நேர உரை ரொம்ப மனதெல்லாம் பூரித்து போனார்கள் அலிரதியுத்தாலு வெளியே வந்து சொன்னாங்க ஒரு ஆயத்து வருது குரானில் அந்த ஆயத்தை ஓதனாங்க எத்தம் பாதுஹா மிம் பாது அது சந்ததி அல்லாஹுத்தாலா சிலதிலிருந்து சிலதை வைக்கிறான் அப்படின்னு அந்த ஆயத்துக்கு அர்த்தம் அதாவது சரியாக தான் வருது அதாவது நபிமார்களின் பிள்ளைகள் நல்லடியார்களாய் வருவது போல் நிறைய சஹாபாக்களின் பிள்ளைகள் இப்படி வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திக்கு உட்பட்ட அந்த ஆயத்தை அதற்கு அலிரதி அல்லாஹூத்தாலா அணுகவர்கள் ஓதி காட்டினார்கள் ஹைர் இவைகளெல்லாம் இவர்களை பற்றிய அருமை பெருமைகளை தாங்கி இருக்கிற நூல்களின் சிற்சில செய்திகள் அலிரதி தாலா அணுகவர்கள் நாலாவது ஹலீஃபாவாக கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் ஒட்டுமொத்த நாடு ஹசன் ரதி அன்கவர்களை ஹலீஃபாவாக ஆக வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு சில பேரை தவிர ஏகமனதான முடிவு என்று சொல்லலாம் அலிரதியல்லாஹுத்தால் அன்கவர்கள் இறந்த உடனேயே சுமார் நாற்பதாயிரம் பேர் ஹசன் ரதி அல்லாஹோனுடைய கையில் பையத்து செய்தார்கள் நீங்கள் தான் ஹலீஃபா எனவே ஐந்தாவது ஹலீஃபாவாக பொறுப்பேற்கிறார்கள் ஹசன் ரதியுல்லாகு அன்கு முன்னெப்போதும் கடந்த ஐந்து ஹலீஃபாக்களின் காலத்திலும் இல்லாத அளவுக்கு அரசியல் குழப்பம் ஆங்காங்கே சண்டை பல்வேறு விதமான குளறுபடிகளெல்லாம் நடக்கிற போது சரியாக ஏழு மாதம் பதினோரு நாள் அவ்வளவுதான் அவங்க ஹலீஃபாவாக இருந்த நாட்கள் அல்லாமா இப் சாக்கிரவர்கள் பதிவு செய்கிற தகவல் படி ஏழு மாதம் பதினோரு நாள் இருந்தவங்க முடிவு செஞ்சாங்க குழப்பமும் கூச்சலும் அதிகமாகி உம்மத்துக்குள்ளே பிரிவுகளாகி சண்டைகள் பெருக ரத்தம் ஓட்டப்பட ஒருபோதும் நான் காரணமாக இருக்க மாட்டேன் என்று சமாதான விரும்பியாகவே காலமெல்லாம் வாழ்ந்த அந்த சமாதான புறா தன்னுடைய ஹலீஃபா பதவியை விட்டு கொடுக்கவும் அப்படி விட்டு கொடுக்கிற போது பனு உமையாக்களில் மூத்தவராக இருக்கிற மாவியாரதியாக உண்களும் அதை ஒப்படைக்கவும் முடிவெடுக்கிறார்கள் இந்த முடிவை முதல்ல தங்களுடைய சகோதரர் ஹுசைன் ரதில்லான்ட்டு சொல்கிறாங்க அவர் ஏற்றுக்கவே இல்லை சொல்லிவிட்டார்கள் இல்லை முடியாது தம்பியை சமாதானம் செய்ய நீண்ட நேரம் பேசுகிறார்கள் அந்த வாக்கியங்கள் எல்லாம் கூட ஒரு சில வரலாற்று நூல்களில் இருக்கிறது நாட்டினுடைய குழப்பத்தை கருதி நபிகள் சல்லாஹு அலைகுவ செல்லத்தினுடைய குடும்பத்தால் ஒருபோதும் எந்த ஃபித்னாவும் வந்துவிடக்கூடாது நாயகத்தினுடைய குடும்பத்தினர் சமாதானம் ஏற்படுத்துவார்களே தவிர வேறு எதையும் செய்ய மாட்டார்கள் மேலும் குழப்பம் அதிகரிக்கவும் ரத்தம் ஓட்டவும் விரும்ப மாட்டார்கள் இதை எல்லாவற்றையும் விட நாம் இதற்கு முன்னாலே சொன்னமே புகாரியினுடைய திருமதியினுடைய இல்லை புகாரியினுடைய அறிவிப்பு நாயகம் செல்லாறு செல்லும் சொன்னார்களே என்னுடைய இந்த பையன் ஹசன் மூலமாக வருங்காலத்தில் மிகப்பெரிய இரண்டு கூட்டங்களுக்கு இடையில் சமாதானம் ஏற்படும் என்கிற செய்தியெல்லாம் சொல்லி கடைசியாக சம்மதிக்க வைத்தார்கள் ஹத்தா ரதிய பிகில் ஹுசைனு ஹுசைன் ரதிகல்லாகுத்தால் அணுகு அவங்க பொருந்திக்கிட்டாங்க பொருந்தி கொண்டதற்கு பின்னால் ஹுசைன் ரதிகல்லாகு அணுகு விட முறையான அனுமதியை பெற்றதற்கு பிறகு அல்லாஹு அணுகு மூத்த சஹாபி பனு உமையாவில் அவர்களிடம் ஹிலாஃபத்தை கொடுக்கிறார்கள் கிலாபத்தை கொடுக்கிற போது உண்மைதான் வரலாற்றில் இருக்கிறது சில நிபந்தனைகளை போட்டார்கள் அந்த நிபந்தனைகளை அகுலுசுண்ணத்தினுடைய கிதாபுகளிலும் கூட சில கிதாபுகளில் நிபந்தனை பதிவாக இருக்கிறது சில கிதாபுகளில் நிபந்தனை பதிவாகவில்லை சில பேர் சிலதை மாத்திரம் பதிவு செய்திருக்கிறார்கள் மொத்தத்தில் அந்த நிபந்தனைகள் குறித்து ஒரு குழப்ப நிலை இன்றளவும் நீடிக்கிறது இருப்பினும் அந்த நிபந்தனைகளில் முக்கியமான மூன்று நிபந்தனைகள் பெரும்பாலானோர் ஒத்துக்கொள்ளுவது அது ஷொருத் சுல் இல் ஹசனிப முவியா இருவருக்கும் இடையிலே நடந்த சமாதான ஒப்பந்தத்தின் ஷரத்துகள் ஒன்று உங்கள் எனக்கு அடுத்து பொறுப்பேற்கிற முவியா ரதிகள் அணுகுவாகிய நீங்கள் கிதாபுல்லாவை கொண்டும் சுண்ணத்தின் ரசூலை கொண்டும் ஆட்சி செய்ய வேண்டும் அல் அமலுபி கிதாபில்லாஹிவ சுண்ணத்தின் அபியை ரெண்டாவது உங்களுக்கு பின்னால் ஒருவேளை அல்லாஹ் ஆயுளை தருகிற பட்சத்தில் அது மீண்டும் அல்லாஹூடமே திரும்ப வர வேண்டும் இது ரெண்டு மூன்று அல்லா யோ குதா பிஷையின் அல்லா எதிரபிஷின் அரசு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய முடிவுகளை எடுக்கிற போது சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய முடிவுகளை எடுக்கிற போது ஹசன் ரதி அல்லாஹு அன்குவிடம் ஆலோசிக்க வேண்டும் இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய நிபந்தனைகளோடு ஹதரத் முகாவியார் ரதி அல்லாஹு தாலா அன்கு அவர்களிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள் பொறுப்பை ஒப்படைக்கிற நாளில் அடுத்து பொறுப்பேற்க இருக்கிற முகாவியார் ரதி அல்லாஹூ அன்குவை வைத்துக்கொண்டு கொண்டு பேசினார்கள் ஹசன் ரதி அல்லாஹு அன்கு வரலாற்றின் வைர வரிகள் அவை சொன்னார்கள் இந்த ஹலீஃபா என்கிற பதவி வேறு ஒருவருக்கு உரியதென்றால் அதாவது பக்கத்தில் இருக்கிற மாவியாரது எல்லாம் இவர்களுக்கு உரியதென்றால் உண்மையில் சொல்லுகிறேன் இதற்கு அவர்கள் முழுமையாக தகுதியானவர்கள் முழுமையாக தகுதியானவர்கள் ஒருவேளை இது எனக்கானது அவர் இதற்கு தகுதி அல்ல நான் தான் ஹலீஃபாவுக்கு தகுதி என்றால் இந்த உம்மத்தினுடைய பல்வேறு சண்டை சூழ்நிலைகளை கருதி அதை சமாதானப்படுத்துவதற்காக நான் என்னுடைய ஹக்கை விட்டு தருகிறேன் என்று சொல்லி ஹதரத் ஹசன் ரதி தாலா அனுகு அவர்கள் பேசி முடித்தார்கள் இதற்கு பிறகு மாவியார் ரதி அல்லாஹு அன்கு அவர்களுடைய ஆட்சி நடைபெற்ற செய்திகளெல்லாம் உங்களுக்கு தெரியும் இனி அடுத்து கடைசியாக மிக முக்கியமான செய்தியும் கூட ஹதரத் ஹசன் ரதி தாலா அனுகு அவர்களினுடைய மரணம் குறித்தது கூஃபாவாசிகள் இராக்கு தேசத்தவர்கள் விஷம் வைத்து ஹசன் ரதியல்லாக வன்குவை கொன்றார்கள் என்பது வரை எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் ஒத்துக்கொள்ளுகிற செய்தி விஷம் வைத்துத்தான் அவர்கள் கொண்டு கொல்லப்பட்டார்கள் அப்துல்லா அபின் உமரதிய ஒரு தடவை ஒருத்தர் இருந்து வந்தவர் கொசுவோட ரத்தம் ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா தொழுகை கூடுமான்னு கேட்டார் ஆடையில் கொசுவோட ரத்தம் பட்டால் தொழுகை கூடுமான் அப்போ இபின் உமர் லேசான புன்னகையோடு பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சொன்னாங்களாம் உந்துரு இலா ஹாதா இந்த ஆளை பாருங்க கேள்வி கேட்குறாரு எஸ் அழுகு அன் தமிழ் பௌத் கொசுவுடைய ரத்தத்தை பத்தி கேள்வி கேட்குறாரு ஒக்கத்து கத்தனும் இபன் ரசூல் இல்லா ஹிசல்லி செல்லம் ரசூல் இல்லாவுடைய பேரப்பில்லைய ஹசன் ரதி இல்லாஹ் ஒன்றுவே கொன்னு போட்டு அவ்வளோ பெரிய ரத்தத்தை ஓட்டினவங்களுக்கு கொசுவோட ரத்தம் அது மக்ருகா ஹராமா கூடுமா கூடாதான்னு கேட்க வந்துட்டாங்க பாரு அப்படின்னு இபனு உமர் ரதியல்லாஹு தாலா அணுகு அவர்கள் அவர்களை குறித்து பேசிய செய்தி திருமதியில் பதிவாகியிருக்கிறது இப்போது நாம் கடைசி விஷயத்திற்கு வருகிறோம் ஹசன் ரதியல்லாஹு அணுகு விஷம் வைத்து கொல்லப்படுவது அவர்களுடைய வஃத்துக்கு பின்னால் அவர்களுடைய அடக்கம் இந்த ரெண்டு விஷயத்தை போல கடுமையான கருத்து வேறுபாடுகள் கொண்ட வேறு விஷயம் இல்லை என்கிற அளவுக்கு வரலாறுகள் குழம்பி இருக்கிறது ரொம்ப சுருக்கமாக நமக்கு தெரிவதற்கு நான் இப்படி சொல்லிவிடுவேன் ரெண்டே வரலாறு தான் ஒன்று ஷியாக்கள் எழுதியிருக்கிற வரலாறு இன்னொன்று அகிலு சுண்ணாவினர் எழுதியிருக்கிற வரலாறு இந்த ரெண்டு வரலாற்றுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு ஷியாக்கள் அவர்களுடைய கொள்கைக்கு தோதுவாக இந்த வரலாற்றை புனைந்திருக்கிறார்கள் அதில் நிறைய புனைவுதானே ஒழிய உண்மை இல்லை அகலு சுண்ணாவினர் மிக தெளிவாக வரலாறு பதிவு செய்திருக்கிறார்கள் நாம் ரெண்டு வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டால் சரியாக இருக்கும் ஹசன் ரதியல்லான் மவுத்து சம்பந்தமாக சுண்ணத்தை அகலு வல் ஜமாத்தினுடைய முடிவு என்னென்னா கொன்று விட்டார்கள் குறிப்பாக யாரையாவது சொல்லணும்னா எசீதினுடைய பங்கு அதிகமாக இருக்கலாம் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அகலு சொன்னாவினர் எசீதின் மூலமாக ஏவப்பட்டவர்களால் விஷம் தரப்பட்டு அந்த குடும்பத்து பெண்கள் அசண்டதியல்லா உன்னுடைய குடும்ப பெண்கள் மூலமாகவே விஷம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அவர் அந்த விஷத்தை சாப்பிட்டதற்கு பின்னால் சுமார் நாற்பது நாட்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் அவர்கள் வஃாத் ஆகிறார்கள் இது சுன்னத்துல் ஜமாஅத்துனுடைய ஜமாஅத்தினுடைய கித்தாபுகள் எழுதி தருகிற செய்தி ஷியாக்களுடைய வரலாறு அவன் எழுதி வச்சுருக்கிறத போய் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும் என்னென்னா ரதி இல்லான்னு பண்ணாங்க அவங்க வந்து அசன் இல்லான்னு பொண்டாட்டியை கூப்பிட்டு அவங்க மனைவி வீட்டை பேசினாங்க புருஷனை விஷம் வச்சு கொன்று நீ கொண்டுட்டின்னா உனக்கு நான் எசீது என் பையனை கட்டித்தர்றேன் அப்படின்னு பேசுனாங்க அந்தம்மா வந்து எசீதை கட்டிக்கிற ஆசையில் அசன் ரதி அண்ணுக்கு விஷத்தை வச்சு விட்ருச்சு விஷம் வச்சு சாப்பிட்டு இவங்க மவுத்தாக போன அந்த அம்மாவுக்கு ஜாய்தான்னு பேர் ஜாய்தாட்டை கொடுத்து தான் முகாவியா இப்படி பண்ணி விட்டாரு அப்புறம் கடைசியில் விஷம் வச்சு மௌத்தா போன உடனே அந்த ஜாதா அந்த அம்மா வந்துச்சு யார்கிட்ட முவாவியாட்ட நீங்கள் சொன்ன பிறகாரம் எசீதை கட்டி கொடுங்கன்னு அப்போ மகாவியா சொன்னாராம் ரசூகுல்லாவுடைய பேர பிள்ளை ஹசனுக்கே நீ வந்து சரியாக இல்லாமல் நம்பிக்கை துரோகம் பண்ணுறவோ நாளைக்கு என் பையன் எஸீதுக்கு வந்து நீ நம்பிக்கையாக இருப்பேன்னு என்ன நிச்சயம் போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு இப்படின்னு சொல்லி ஒரு நாவல் டைப்பில் போகுது சியாக்களுடைய வரலாறு மரணம் சம்பந்தமாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிற செய்தி ஆனால் விஷம் கொடுக்கப்பட்டார்கள் என்பது வரைக்கும் உண்மை அவர்கள் கடைசி நேர செய்திகள் சிலவற்றை பார்க்கிறோம் ஹதரத் ஒமேர் ரதி அல்லாஹ் ஒமயர் இப்போ இசாக் என்கிற தோழர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நானும் இன்னொருத்தரும் ஹசன் ரதியல்லானுவை பார்க்கறதுக்காக அவங்க நோய்வாய்பட்டிருந்த நாட்களில் வீட்டுக்கு போனோம் அப்போ ஹசன் ரதியல்லானும் படுத்திருக்கிறாங்க விஷம் சாப்பிட்டதால் ஏற்பட்ட தாக்கம் சுமார் நாற்பது நாட்கள் வரை நீடித்திருந்தது அந்த நேரத்தில் நாங்கள் உட்காந்துருக்கிறப்போ எனக்கு சுய தேவை வருதுன்னு சொல்லிட்டு போனாங்க கலாஹாஜத்துக்காக சுய தேவைக்கு போகிறாங்க போயிட்டு வெளியே வந்தாங்க வந்துட்டு சொன்னாங்க நான் வந்து சுய தேவைக்கு போனப்போ ஒரு பிளட்டு வாமிட்டு ரத்த வாந்தி மாதிரி எடுத்து அதில் என்னுடைய ஈரலின் ஒரு துண்டு கீழே விழுந்துருச்சு ஈரல் துண்டு பிளட்டோடு வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு இதோ என்னுடைய இந்த குச்சியால் நான் எடுத்த வாந்தியில் அந்த ஈரல் துண்டை நகர்த்தி பார்த்தேன் அதாவது வாந்தியில் என்ன இருக்குது அப்படின்னு அந்த ரத்தத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறப்ப அந்த ஈரல் துண்டு அதாவது ஈரலை கருவறுத்து அதை இது பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள கடுமையான விஷம் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது நான் இந்த குச்சியில் தான் அதை இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷத்த நிறைய தடவையே சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு உமைர் ரதி அல்லாஹு அவர்கள் அந்த உடல்வாய் நூல்வாய்ப்பட்ட நேரத்தில் போய் பார்த்தவர்கள் அறிவிக்கிறார்கள் இவரே அறிவிக்கிற உமைர் அவர்கள் சொல்லுகிற இன்னொரு செய்தி வஃாத்தினுடைய நேரம் வந்து விட்டது நானும் அப்போது இருந்தேன் அசன் ரதி அல்லாஹ்வன்கூட பக்கத்தில் வஃத் ஆகிறப்போ ஹுசைன் ரதி அல்லாஹ்வன்கு இருந்தார்கள் ஹுசைன் ரதி அல்லான்னு கேட்டார்கள் மணிலதி கத்தல அஹி உங்களை கொன்னது யார் சொல்லுங்கள் உடனே ஹசன் ரதி அல்லான்னு கேட்டாங்க லிம லிதா குத்துலஹு எதுக்கு கேட்குற நீ அவங்கள கொல்றதுக்கு தானே அப்படின்னு கேட்டாங்க ஹசன் ரதி அல்லா உத்தலானு ஹுசேன் ரல்லானு தெளிவாக சொன்னாங்க ஆமாம் கொல்வதுக்கு தான் கேட்குறேன் அப்போ சொன்னாங்க இல்லை இன்கான காத்திலி அல்லதி அது நான் நினைக்கிறவங்க தான் என்னை கொன்னாங்கன்னு இருந்தா ஃபத்லாஹு அஷத்து பிகி அஷத்து தன் கீழே பிடிக்கிறதுல அல்லா கடுமையானவன் அவன் நிச்சயமாக பிடிப்பான் பிடிக்கிறதுல அல்லா கடுமையானவன் ஒருவேளை நான் நினைக்கிறவங்க இல்லை என்னை கொன்னவங்க விஷம் கொடுக்க தூண்டினது அப்படின்னு இருந்தால் என்னால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவதை அந்த நிரபராதியை நீ கொலை செய்து உன் கையில் ரத்தம் தேய்த்து கொள்ளுவதை நான் விரும்பலை அப்படின்னு அந்த வஃபாத்தினுடைய நேரத்தில் அசன் ரதியல்லாக ஒன்று சொன்னார்கள் என்கிற செய்தியை அவங்களுடைய வஃபாத்தின் பல்வேறு செய்திகளை சொல்லுகிற நம்பத்தகுந்த அறிவிப்பு உமை ரல்லா உன்களுடைய அறிவிப்பு அப்படி இருக்கிறது ஆக நாற்பது நாட்கள் வரை நோய்வாய்பட்டிருந்த அவர்கள் நாற்பத்தி ஒம்பது ரபியுள்ளவல் பிறை அஞ்சு நாற்பத்தி ஒம்பதுன்னு அவர் ஒரு கவுல் ஒரு சொல்லு இருக்குது ஹிஜிரி ஐம்பத்தொன்னில் இறந்தாங்கன்னு சொல்லியிருக்கு இமாம் புகாரி இந்த ஐம்பத்தி ஒன்றுங்கிற கருத்து தான் சரிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க அவங்க ஐம்பத்தி ஒன்றுன்னு தான் எழுதுகிறாங்க மொத்தத்தில் ஹிஜிரி ஐம்பத்தி ஒன்றோ அல்லது நாற்பத்தி ஒம்போதோ அசண்டதியாகும் வயசு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு வயதாக இருக்கிற போது அவர்கள் இறந்து வஃபாத்தானார்கள் விஷம் கொடுக்கப்பட்ட காரணத்தால் அவர்கள் ஷஹீதானார்கள் ஷஹீதானதற்கு பிறகு முறைப்படி மதீனாவில் யார் ஆளுநரோ யார் சுல்தானோ யார் கவர்னரோ அவங்க தான் தொழுக வைப்பாங்க ஜன்னத்துல் பக்கீல் அவர்களை அடக்குவதற்காக முதல்ல மஸ்ஜிதுன் நபவிக்கு கொண்டு வரப்பட்டு அவங்க தொழ வைக்கப்பட்ட நேரத்தில் அந்த இடத்துல அந்த கவர்னர் அவர் அன்னைக்கு மதீனாவில் இருந்த ஆளுநர் வந்துட்டார் அவர் சயீது அவர் பேர் அந்த சயீது இபின் ஆஸ் அவர் வந்த உடனே ஹுசைன் ரதவுக்கு அவங்க மேலே எல்லாம் கோபம் இவர்களால் தான் என்னுடைய சகோதரர் உயிர் போயிருக்குன்னு கழுத்தை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளினாங்க போ போய் வை அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளு தள்ளிட்டு சொன்னாங்க த கத்தம் லவ்லா இன்னஹா சுண்ணத்துன் கத்தம் துக் இப்படி தொழுக வைக்கிற சுண்ணத்து ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் உன்னை நான் முன்னாடி விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியில் பேசியதாக உள்ள இந்த அதீஸ் இந்த நபிமொழி ஷியாகருடைய நூல்லையும் உண்டு சுண்ணத்துவல் ஜமாத்து நூல்லையும் உண்டு இன்னொரு செய்தி ஹதரத் ஹசன் அல்லாஹ் அன்கு தஃன் செய்யப்படுகிற ஜன்னத்துல் பக்கி கபரில ஒரு ஆள் நிற்கிறதுக்கு கூட அவ்வளவு பெரிய மைதானத்தில் அன்றைக்கு இடமில்லை என்கிற அளவுக்கு மக்கள் வெள்ளம் பெருந்திரல் குறிப்பாக ரசூலுல்லாகுவின் பிரியத்திற்குரிய ஹசன் மூத்தாகிவிட்டார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி அபோகுரீரது அல்லாஹ் அன்கு மதீனாவின் தெருக்களிலே சப்தமிட்டு கொண்டே ஓடியதாக அறிவிப்புகளில் பதிவாகியிருக்கிறது நான் முன்பே சொன்னேன் வரலாறுகள் ரெண்டு ஷியாக்களின் வரலாறு ஒன்று அகிலு சுன்னாவுடைய வரலாறு ஒன்று அகிலு சுன்னாவினுடைய வரலாறுகளில் எங்கும் கொன் மாவியா கொன்றார்கள் என்று இல்லை ஷியாக்களின் வரலாற்றிலே இருக்கிறது இனி அடுத்து இதே வரலாற்றில் இன்னொரு குழப்பம் இவர்களுடைய அடக்கம் சம்பந்தமாக அடக்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூல்களிலே இருக்கிறது குறிப்பாக உசுதுல் காபா போன்ற சஹாபாக்களின் வரலாறுகளை சொல்லுகிற நூலில் இருக்குது அசன் ரதியுக்கு ஆசை ரசூல்லாவுக்கு பக்கத்தில் அடங்கணும்னு எங்கள் ரவுலாவில் உள்ள ஹுசைன் ரதிலான்ட்டு சொன்னாங்க அவங்க ஆயிஷா அம்மாட்ட போய் கேட்டாங்க அண்ணன் வந்து இங்கே அடங்கணும்னு பிரியப்படுறார் ஆயிஷா ரதிகல்லாஹ்கா சரின்னு சொன்னாங்க இதெல்லாம் அகல சுண்ணத்துவ ஜமாத்தினருடைய குறிப்பு அவங்க சரின்னு சொன்னாங்க மௌத்தாகிறப்போ அசன் ரதிகல்லான்னுக்கும் இன்னொரு தடவை ஹுசைன்டல்லான்ட்டு சொன்னாங்க நான் மௌத்தா போன பிறகு ஆயிஷா அம்மாட்ட இன்னொரு தடவை அனுமதி கேட்டு என்னை அங்கே அடக்கிரு ஆயிஷா அம்மா வீட்டில் ரசூலுல்லா கூட ஒருவேளை இவர்கள் உன்னை தடுத்தால் இவர்கள்ங்கிறது உமையாக்கள் அதாவது அன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியாளர்களுடைய பரிவாரங்கள் ஏதாவது உன்னை தடுக்குமானால் சண்டை போட வேணாம் என்னை கொண்டு போய் ஜன்னத்துல் பக்கீலில் அடக்கம் பண்ணிடு அப்படின்னு ஹசன் ரதியல்லா அன்கு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் அது வரி செய்யலான்ட்டு இருந்தாங்க ஹசன் ரதியல்லா ரூகு போயிருச்சு ஆயிஷா அம்மாட்ட கேட்டாங்க ஆயிஷா அம்மா அனுமதி கொடுத்தார்கள் இதுதான் அகலு அவருடைய நிலைப்பாடு அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனால் மருவான் மன்னர் மருவான் அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய ஆளுமை கொஞ்சம் தீய ஆளுமை முடியாதுன்னர் அங்கே அடக்க விடமாட்டேன்னர் உடனடியாக போர் கவசத்தை எடுத்து உசேன்றதிகள் தானும் மாட்டிட்டாங்க கையில் வாள் எடுத்துட்டாங்க யார்கிட்ட மருவான்கிட்ட போய் சண்டை போடுற தகவல் கேள்விப்பட்டு மருவானும் எடுத்து சட்டையை மாட்டிட்டார் கையில் வாள் எடுத்துட்டார் ஒரு மிகப்பெரிய யுத்தத்திற்கு இருவரும் தயாராக இருக்கிறப்ப அபோஹுரதிகள் தானும் வந்துட்டாங்க விஷயத்தை கேள்விப்பட்டு உசேன் ரதிகள் தான் உட்கார வச்சு எங்கே போகிறீங்க இல்லை இங்கே ரசூலுல்லா கூட அடங்கக்கூடாதுன்னு எங்கள் அண்ணனை தடுக்கிற மருவான நான் ஒரு வழி பண்ணுவேன் அதுக்காக போகிறேன் இல்லை செய்து ரசூலுடைய குடும்பத்தினர்களாக நீங்கள் இங்கே ஒரு பெரும் கலவரம் ஏற்படுகிற சூழலை ஏற்படுத்தக்கூடாது உங்கள் அண்ணனே எங்கே சொ என்ன சொன்னார் அவங்க யாராவது தடுத்தா ஜன்னத்தூர் வகையில் அடக்குன்னு தானே சொல்லியிருக்காரு இதிலேயே நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க ரொம்ப தூரம் அபோகுரீரா ரீதியில் தான் பேசி உசைன் அல்லாஹ் அணுகுவை சம்மதிக்க சம்மதிக்க வைத்த பிறகு தோள்களிலே தூக்கி வைத்து கொண்டு உசைன் ரதியல்லாக அணுகுவும் போனார்கள் தோள்களிலே தூக்கி கொண்டு ஹதரத் அபு ஹுரேரா ரதி லாகூ அணுகுவும் போனார்கள் போய் ஜன்னத்துல் பகியில் அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா ரதியல்லாஹூ அனுஹாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டது கடைசியாக உசைன் ரதில்லான்ட்டு அபு ஹுரேரா சொன்னது அல்லாவோட பேரை வச்சு கேட்குறேன் நீங்கள் இப்போ போகக்கூடாது சண்டைக்கு போய் ஜன்னத்துள் பகையில் அடக்கிற வேலை பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர்கள் அல்லாஹுவின் பெயர் சொல்லி கேட்டதற்கு பின்னால் ஹதரத் ஹுசேன் ரதி அல்லாஹு தாலான்னுக்கு கேட்டுக்கொண்டார்கள் கொண்டு போய் அவர்களை ஜன்னத்துல் பகையிலே அடக்கம் செய்யப்பட்டது இனி ஷியாக்கள் வரலாறு சொல்லட்டுமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னாலும் வரலாற்று புரட்டு என்னன்னு தெரியணுமா இல்லையா ஹசன் ரதி எல்லான் மௌத்தா போயிட்டாங்க அவங்கள இந்த வீட்டில் அடக்கிறதுக்காக வந்தப்போ ஒரு வெள்ளை குதிரையில் ஏறி ஆயிஷா அம்மா நேரா அவங்க அந்த மஸ்ஜிது நபவையில் ரவுதாவுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க வந்து நின்று சத்தம் போட்டாங்க என்னான்னு எனக்கு பிரியம் இல்லாத யாரையாவது என் வீட்ல அடக்கினீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆயிஷா சொன்னாங்க அசன்றதிகல்லாகும் அன்குவை ரசூலோடு அடங்க விடாமல் தடுத்தது இந்த ஆயிஷா தான் என்று மிக தரக்குறைவான வார்த்தைகளை ஐஷா ரதி அல்லாஹ் பற்றி பேசி ஒரு விதமான ஒரு ஒரு சரித்திர பிரளயத்தை புரட்டை ஷியாக்களின் வரலாறு செய்திருக்கிறது சுருக்கமாய் எப்படி வஃபாத்தானார்கள் என்பதிலும் எப்படி அடக்கப்பட்டார்கள் அடக்கத்தினுடைய இடத்தேர்வு விஷயத்திலேயும் ரெண்டு வரலாறும் இருக்கிறது ஷியாக்களின் வரலாறும் அகுலு சுன்னாவுடைய வரலாறும் அகுலு சுன்னாவினுடைய வரலாறு மட்டும் வாசியுங்கள் எந்த கருத்தும் யாருக்கும் சேதாரம் இல்லாமல் புரியும் வரலாற்றில் நிறைய ஊடுருவல் நிகழ்ந்து விட்டது அகளு சுண்ணத்தின் வரலாறாகவே ஷியாக்களின் வரலாறு இன்றைக்கு புகுந்து விட்டதால் ஷியாக்கள் கிதாபிலே உள்ளதை இன்றைக்கு அகளு சுண்ணாவினர் அந்த பெயரிலே உள்ள சில பேரும் பேசுகிறார்கள் என்பது வருத்தத்திற்குரியது சுவனத்தின் சிட்டாய் பெருமானாரின் பேரராய் அலிஃபாத்திமா ரதியல்லாஹு அனுகுமா தம்பதியினரின் அன்பு குழந்தையாய் நாற்பத்தி ஆறு வயதில் சமாதான புறாவாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்த ஹசன் ரதியல்லாஹு தாலா அனுகு அவர்களை மகப்பத்து வைப்போம் நேசிப்போம் அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தை நேசிப்பதன் மூலம் நமக்கு அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தை நசீபாக்கி தருவானாக ஹசன் ரதி ரதியல்லாஹு தஆலான் குவர்களை அவனுடைய உயர்ந்த இருக்கைகளில் சுவனங்களில் அல்லாஹ் இருத்தி வைப்பானாக ஆமீன் வாஹிர்தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து